வணக்கம் நேயர்களே உங்களது பொருளாதார வளத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறது திருக்குறள். அடடா, இது மிகவும் கடினமான காரியமாயிற்றே என்று அயர்ந்து போய்விடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்தோமானால் நமக்கு உரிய பெருமை வந்து சேரும் என்று முயற்சி செய்ய தூண்டுகிறது திருக்குறள். இந்த அயராமல் முயற்சி செய்யக்கூடியது கண்டிப்பாக பொருளாதார வளத்தை, தனக்கு தேவையான நிதி வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குமே மிகவும் அவசியமான ஒன்றாகும். அறத்தோடு பொருளை சேர்க்க வேண்டும், பொருளை சேர்க்கக்கூடாது என்று யாருமே சொல்லவில்லை. அதை அறத்தோடு நின்று பொருளை ஈட்ட வேண்டும், அதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு நமக்கு தேவையான பொருளாதார வளத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் பல்வேறு பெரியோர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நமது வளத்தை, நமக்கு தேவையான நிதி வளத்தை உருவாக்குவது எப்படி என்பது குறித்து நமது கேள்விகளுக்கும் உங்களது நேர்களான உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான நிதி ஆலோசகர் திரு எஸ் ஆர் ரமேஷ் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை முதற்கண் உங்கள் சார்பிலும் நமது புதிய யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என மகிழ்வோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நிதி வளத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே தனக்கு தேவையான நிதி வளத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு, அதற்கான உரிமைகளும் இருக்கு இல்லையா? அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியில தான் இருக்கு. அப்போ அதற்கு என்ன விதமான முயற்சிகள் தேவை? ஒரு நிதி வளத்தை, ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன விதமான முயற்சிகள் எப்படி எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்களேன். இப்போ நிதி வளம்ங்கிற வெல்த் கிரியேஷன்ங்கிற ஆஸ்பெக்ட் வரும்பொழுது நீங்கள் வந்து வெல்த்தை வந்து பெருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த நிதி வளத்தை பெருகிறதுக்கு டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரே இதில் போட முடியாது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி, ரிட்டர்ன்ஸ், லிக்விடிட்டி, டேக்ஸ் பெனிஃபிட், இதுதான் ஒரு முதலீடுனா நீங்கள் நாலுமே பார்க்கணும். போட்ட பணம் வந்து சேஃபாக இருக்குமா என்ன, இல்லை எனக்கு வந்து வட்டி வகிதெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு, நான் இந்த ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் போகாது, அப்போ ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும், மீடியம் டு லாங் டேர்ம் எப்படி வரும் ரிட்டர்ன்ஸு, அதேமாதிரி லிக்விடிட்டி இருக்கா, என் பணம் பிளாக் ஆகிடுமா, பணத்தை நான் எப்போ வேணால் எடுக்க முடியுமா, எடுக்கிற பணத்துக்கும் போடுற பணத்துக்கும் உங்களுக்கு வரி சலுகை இருக்கா, இதெல்லாம் ஆதாயம் இருக்கா, ஆதாயம் இருக்கா. ஸோ இந்த நாலு கோணத்தை முதல்ல நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்னா என்னென்ன, எஸ்பினா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸு, கோல்டு எல்லாத்தையும் போட்டு இந்த நாளத்தையும் நீங்கள் டிக் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகுதோ தென் அந்த முதலீடு நல்ல முதலீடுன்னு சொல்லலாம். சரி, அதாவது இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி முதலீடுகள் அப்படிங்கிறது ஒரே இடத்துல போடாமல் ஒரே அசட் கிளாஸில் இல்லாமல் வேறு வேறு கண்டிப்பாக வகையில் முதலீடு செய்யணும். கண்டிப்பாக. அப்போ எது இதுக்கு எவ்வளோ ப்ரொபோசன், அதாவது ஒருவருடைய வயதுக்கும் அவருடைய தேவைக்கும் ஏற்றவாறு இந்த ப்ரொபோசன் மாறுபடும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மருந்து சர்வரோக நிவாரணம்ங்கிற மாதிரி ஒரு மருந்து கிடையாது. கிடையாது. அவங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்தபடி மருந்து கொடுக்குற மாதிரி அவங்கவுங்களுடைய மனநிலை பணநிலைக்கு தகுந்தபடி உங்களுக்கு அந்த முதலீட்டுக்கான தேவைகளும் முதலீட்டுக்கான உருவாக்கமும் அப்படி தான் இருக்க முடியும். அப்போ என்னென்ன வகையில் வந்து யாராருக்கு என்னென்ன வகையில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்க. இதில் சி முதலீடுங்கிறதாலே முதல்ல வந்து என்ன அப்ஜெக்டிவ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வி வாண்ட் டு மேக் புவர் ரிச்சர் அண்ட் ரிச் வெல்த்தியர். இப்போது நான் வந்து ரொம்ப முதலீடு வந்து ஏற்கனவே நிறையா பணம் உள்ள மட்டும்தான் போடணும்னு அந்த கிடையவே கிடையாது. புவர் பீப்புள் ரிச் ஆகிறதுக்கு என்ன வழி, அதுமாதிரி ரொம்ப ரிச் பீப்புள் தே வாண்ட் டு பிகம் போர் வெல்த்தியர். ஸோ இந்த வெல்த் கிரியேஷன் இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு மிடில் இன்கம் ஃபேமிலியில் இருக்கேன்னா என்னோடய தேவைகள் என்ன, எனக்கு மாதம் மாதம் வருமானம் வரணும், ஓகே ரிட்டையர் ஆனப்போனா எனக்கு ஃபிக்ஸ்டாக இன்கம் வரணும், அவனோட தேவை அப்படி தான். ஹீஸ் நாட் இந்த ரிச் கிளாஸு, வேறு ரெகுலர் இன்கம் எல்லா சோர்ஸ்லையும் அவனுக்கு கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவர் வந்து கடன் பத்திரங்கள்லையோ பேங்க் டெபாசிட்டோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்லையோ அதில் ஃபிக்ஸ்டாக ரிட்டர்ன் வரதில் முதல்ல சேஃப்டி பண்ணிக்கணும். அவருக்கு எவ்வளோ மாதம் மாதம் தர சேவை அதை பாட்டு இது பண்ணிக்கணும். அதை தவிர நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் விலைவாசியோட இது நமக்கு 4% 5% இருக்கும் பொழுது உங்களுக்கு வட்டி விகிதமும் 4% கொடுத்தானா எப்படி உங்களுக்கு சரியாக இருக்கும்? சரி, அப்போ வட்டி விகிதம் குறையும் போது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம விவாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் செய்தி. உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க சார், கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், நான் ஈரோட்டில் பேசுறேங்க. கேளுங்க சார், உங்கள் கேள்வி. பையன் இப்போதான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சொல்லுங்க. பொறுப்புள்ளகாப்பனா பையனோட இருபதாயிரம் அவர் செலவு போக 20,000 சேமிக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதற்கே உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுடைய மகனுக்கும் வாழ்த்துக்கள். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நிபுணர் வழிகாட்டுவார், கவனமாக டிவியில் கேளுங்க. நன்றிங்க.
சொல்லுங்கள் சார். இப்போது இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஏஜ்லேயே வந்து நிறைய பேர் வந்து ஃபைனான்ஸை பிளான் பண்ணுறது கிடையாது. 23 வயசில் ஜென்ரலாக யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்குமோ உடனே செலவழிச்சிடணும். ஓகே, இந்த சேவிங் அப்பாட்டை கேட்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அவங்களாம் வந்து கேட்ஜெட்ஸ் வாங்குறது, மொபைல் வாங்குறது, என்ன ட்ரெஸ்ஸு அட்டையர் கட் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்று கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலன் இம்பார்ட்டன்ஸ் சேவிங்ஸுக்கும் கொடுக்கணும். ஸோ 23 வயசில் இவர் திங்க் பண்ணுறாங்க பொழுது இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண விஷயம். இப்போ இவர் என்ன மாதிரி பண்ணணும்னா முதல்ல கோல் ஓரியன்டாக பண்ணிக்கணும். ஸோ நமக்கு லைஃப்பில் அடிப்படை தேவைகள் என்ன, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காரே ஒரு அடிப்படை தேவையாக போயிடுது. நான் எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருக்கும்னா நான் 5 வருஷத்தில் கார் வாங்கணும். அப்போ நான் என்ன பேங்க்கில் ஆர்டி மாதிரி போட்டுட்டு ஒரு அமௌண்ட்டை அக்குமுலேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோன் போகாமல் நான் டைரெக்டாக காரே வாங்க முடியுமா, இதுக்கு லோனில் வட்டி கட்டின்னு இருக்கணும். அது ஒரு கோல் ஓரியன்ட். அப்புறம் மேரேஜ் ஆகிருந்ததுன்னா அவர் வச்சுருந்தா அவருக்கு சைல்டுக்கு எஜுகேஷன் என்ன, இப்போ எஜுகேஷன்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம 15 லட்சம் 20 லட்சம் கிரியேட் பண்ணுறதுக்கு சில்ட்ரன் ஸ்கீம் மாதிரி இருக்கா, டாக்டர் மேரேஜுக்கு என்ன மாதிரி ஸ்கீம். இப்போ 23 வயசுலேயே நான் வந்து சில பேர் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஆமாம், நீங்களும் நினைப்பீங்க என்னடா அது இன்னும் சர்வீஸ்ன்னு 37 வருஷம் இருக்கு, 60 வயசுல தான் கட்டையே பாரு இப்பயே பார்க்குறேன்னா. ஏன்னா இப்போ வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறது ப்ரைவேட் செக்டரில் கிடையவே கிடையாது. 35 வயசு 50 ஐடி செக்டரில் வந்து 45-50 வயசு நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். நிறைய இதுலேயும் வேலை விட்டுறது, ஃபாரின்ல இருந்துட்டு அவங்க திரும்பி வந்துடுறாங்க இந்தியாவுக்கு. ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கிறது ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணுறது தான். அது எந்த ஏஜில் 60 வயசுலையும் கிரியேட் பண்ணலாம், 55 வயசுலையும் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா சின்ன வயசில் பண்ணும்போது நிறைய வெல்த்து அக்குமுலேட் ஆகும் இல்லையா. நீங்கள் வயதான பிறகு நீங்கள் மரம் வைக்கும் பொழுது நம்ம தாத்தா வச்ச மரம் நமக்கு பயன்படுத்துங்கிற மாதிரி நம்மளே தாத்தா ஆகும்பொழுது நம்மளே பிறனாக இருக்கும் பொழுது நம்ம கண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம தாத்தா ஆகும்போது பயன்படுத்தும். ஸோ இப்போ இவர் குறிப்பிட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்பொழுது இது வந்து முதல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஒன்று பர்பஸ் முதல்ல கோல் ஓரியன்டாக வச்சுக்கோங்க. அவர் சொல்கிற 20,000 நீங்கள் எப்படி போடணும் அதுதான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டைர்மெண்ட் பிளானிங்லாம் நீங்கள் வந்து இப்போ 23 வயசாக இருக்கிறதுனால ரொம்ப லாங் டேர்ம்னு இருக்கிறதுனால பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட பரஸ்பர நிதியோ அல்லது யூனிட் லிங்க் பிளான் சொல்லக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸோ அல்லது நல்ல பங்குகள் மார்க்கெட்டில் வாங்கி அதை நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ப்ரொபோஸ் கிரியேட் ஆகும். அது எவ்வளோ ப்ரொபோஸ்? அதில் நான் வந்து இப்போ சப்போஸ் அவர் 20,000 ரூபாய்னா நான் அட்லீஸ்ட் இந்த ஏஜுக்கு 50% மேலே போடலாம் தாராளமாக. 50-50% அது மந்த்லி மோட்லையும் போடலாம், மாதம் மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு வரலாம். ஓகே, ரெண்டாவது அவருக்கும் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும், மீடியம் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். நான் இப்போ சொன்னால் கார் வாங்கணும் ஷார்ட் டேர்ம் கோல்லு, 3 இயர்ஸ்லேயே நான் வாங்கணும்னா ஒரு ஆர்டி மாதிரி போடலாம். மாதம் மாதம் 5,000 ரூபாய் போடுறது, அப்போ வருஷத்துக்கு 60,000 ரூபாய், அப்போ 3 வருஷத்துக்கு 1.8 லட்சம். ஸோ அது ஒரு போர்ஷனாக இருக்கும் கார் அமௌண்ட் வாங்க. ஓகே, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி. வணக்கம் சார், உங்கள் பேரை சொல்லிட்டு கேள்வி கேளுங்க சார். சார், என் பேர் சுஜிதபான் சார், நான் டெய்லர், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ண சொன்னீங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கேளுங்க சார், இப்போ தான் நிகழ்ச்சியில் வர சொல்லிட்டீங்க, வந்துட்டீங்களே, கேள்வி கேளுங்க. அதுதான் சார் என்னுடைய கேள்வி வந்து, என்னுடைய இது வந்து லேபர் தான் சார் நான், ஆனால் எது பண்ணாலும் மிச்சமாக மாட்டேங்குது சார். தொழிலுக்கும் வீட்டுக்கும் வர செலவு கரெக்டாக இருக்குது. சரி, என்ன பண்ணலாம்னா, நீங்க உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய வருமானம் வந்து வாய்க்கும் வயிறுக்கும் சரியா இருக்கு அப்படின்னா உங்களால முடிந்த அளவுக்கு உங்க குடும்பத்தோட நபர்களுடைய ஒத்துழைப்போட நீங்க வேற ஏதாவது கூடுதல் வருமானத்துக்கு வழி பண்ணலாம். அதற்கு என்ன பண்ணலாம், நீங்க எப்படி இருக்கிறத சேமிக்கலாங்க நிபுணர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார். இவர் ஆக்சுவலாக வருமானமே குறைச்சலாக இருக்கிறதுனாலே ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போது சேமிப்புக்கு அவருக்கு அவருக்கு ஸ்கோப் இல்லாமல் போகிறது, அவருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் பண்ண முடியாத மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஜென்ரல் தம் ரூல் என்னென்னா, நீங்கள் என்ன தான் இன்கம் இருந்தாலும் 20% ஆஃப் த அமௌண்ட்டு நெட் ஆஃப்டர் டேக்ஸ் அதோ நெட் அமௌண்ட்டாக அதை நீங்கள் சேவிங்ஸ் கொண்டு போகணும். இப்போ இவர் 300 ரூபாய்னா 10,000 ரூபாய். ஸோ அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் 2,000 ரூபாய் அட்லீஸ்ட் 1,000 ரூபீஸ் ஆகுது ஒரு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்லேயோ அல்லது பேங்க் ஆர்டி மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பிற்காலத்தில் உதவும், கஷ்டம் தான். அது நீங்கள் சொன்னபடி அவங்க மற்றவங்க ஒத்துழைப்போட அவங்க ஃபேமிலியில் அவங்களோட இன்கமும் சேர்த்து இது நீங்கள் கம்பல்சரியாக போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் போடுறது நல்லது. ஏன்னா நாளைக்கு நமக்கு வந்து கூலி வேலை பண்ண முடியாது, நமக்கு உடம்பு ஒத்துழைக்காது, அது திராணி இல்லைன்னு சொல்லும்பொழுது அந்த சேமிப்பு தான் உங்களுக்கு உதவும். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் சேவிங்ஸை பண்ணி தான் ஆகணும். வரையவே கிடையாது. இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஏஜும் 55 ஆகிடுது, இன்னும் உடம்புல தெம்பு இருக்கும்பொழுதே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், அது பேங்க்கில் ஆர்டி மாதிரி ஓப்பன் பண்ணுறது நல்லது.
அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்கள் வீட்டில் கலந்து ஆலோசித்து பண்ணுங்கள். மினிமம் 2000 ரூபாய் செய்யப்படுது. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. அதாவது முதல்ல வந்து செலவுகளை வந்து எதாவது தவிர்க்க முடியுமா? இவருக்கு இவ்வளோதான் பணம் வருது, இவருக்கும் மேற்கொண்டு என்னால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா இருக்கிற செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு அதுலேருந்து எதாவது நீங்கள் சொல்லாமல் கண்டிப்பாக சேமிக்கணும். இவர் வந்து ஒரு 45 வயசில் கூட அதை ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ கூட பரவாயில்ல, 55னா ஒரு 60 வயசு முடிக்கணும். ஒரு 5 வருஷத்துலேயாவது ஒரு ஏதாவது மினிமம் சொன்னால் 20% கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சேர்த்தாங்கன்னா அது எதிர்காலத்துக்கு ஒரு பயன் தரும் இல்லையா? ஆமாம் சார், நீங்கள் ஒவ்வொரு நிதியை உருவாக்குவதற்கு ஒரு விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா? ஒரே முதலீடுங்கும் போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட முடியாது. அப்போது என்ன மாதிரியான விகிதாச்சாரங்கள் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுங்களேன். சரி, அதான் முதல்ல ஃபிலசாஃபிக்கலி இப்போ மற்ற பேசுனதை வச்சு என்ன சொல்கிறேன்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தான் சேவிங்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும். இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பென்சஸ். சேவிங்ஸ் தான் முதல்ல இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு போக தான் நம்ம செலவுன்னு நம்ம மெயினில் டிசைட் முதல் செலவு சேமிப்பு. ஆமாம், எந்த விகிதங்கள் வரும்னா, இப்போ உங்களுக்கு நிரந்தரமான இன்கம் வேணும்னா அது கேரண்டிட் ஸ்கீம்ஸ் சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் மந்த்லி இன்கம் பிளான்ஸ் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, பேங்க்கில் ஆர்டி இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது. இதெல்லாம் வந்து ரெகுலராக இன்கம் வரும், ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை எனக்கு வந்து விலைவாசி உயர்வு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆகணும், அப்போ 5 வருஷம் 8 வருஷம் தொலைவ நோக்கத்தோட பரஸ்பர நிதி அல்லது டைரெக்டாக பங்கு சந்தைகள் வாங்குகிற குட் ஸ்டாக்ஸ் வந்து இது பண்ணணும். இது கொஞ்சம் ரிஸ்க் ரிலேட்டட் தான், ஆனால் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இந்த ரிஸ்க் வந்து ஆப்வியேட் ஆகிடும். ஏன்னா இந்தியா வந்து வளர்ச்சி அடையிறதுனால எக்கானமி பூம் ஆகும்பொழுது இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் ஜிடிபியும் ஹையஸ்ட் க்ரோத் ரேட் குளோபலி இருக்கிறதுனால இந்தியோட வளர்ச்சி விகிதம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் மோர் தென் 8-10% கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதில் வந்து லிக்விடிட்டி நீங்கள் நினச்ச அளவு கிடையாது, பணம் எடுக்கும்பொழுது நீங்கள் எடுக்க முடியாது. அது ஒரு கோல் ஓரியன்டாக வச்சுக்கணும் நீங்கள். அது மூணாவது வந்து காப்பீட்டுத் தொகை, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இருக்கும்பொழுது ரிட்டர்ன்ஸ் போகணும், அப்போ நம்ம இருந்தால் தானே அந்த ரிட்டர்ன்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். நமக்கே ஏதோ ஒரு ஆயிடுத்து, இன்னொரு நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை நம்ம ஹெல்த் கன்சர்னில் நமக்கே லைஃப்பில் ஏதோ ஆயிடுத்து, நம்ம இயர்லி டெத்து வந்துடுதுன்னா அதுக்குள்ள டேர்ம் பிளான் சொல்லக்கூடிய காப்பீட்டுத் தொகையோ அல்லது அதில் ரிட்டர்ன்ஸும் சேர்ந்து உள்ள யூலிப் ஸ்கீம் இருக்குது, காப்பீட்டுத் தொகை ப்ளஸ் ரிட்டர்ன்ஸு. அப்போ நாலாவது, நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகினால ஒரு மெடிக்ளைம் மாதிரி ஒரு இதுவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் 2 லட்சம் 3 லட்சம் செலவிடுது நல்ல ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷன்லாம் வந்து நிறைய பேர் இன்னும் மெடிக்ளைம் எடுக்காமல் இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மெடிக்ளைமில் நீங்கள் மொத்தம் மேக்ஸிமம் உங்கள் ஏஜை பொறுத்திருக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு சேர்ந்து 4 பேருக்கும் சேர்ந்து ஒரே பாலிசி எடுக்கலாம், நீங்கள் தனிப்பட்ட மகளில் ஒரு பாலிசி எடுக்கலாம். நிறையா கார்பரேட்டில் அவங்களே மெடிக்ளைமும் கொடுக்குறாங்க. ஆனால் காரணத்தை கொண்டு மெடிக்ளைம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ இதில் வந்து விகிதாச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏஜ் எங்கே ஆகும்பொழுது கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் பங்கு சந்தை அண்ட் பரஸ்பர நிதி ரிலேட்டட் ஜாஸ்தி இருக்கலாம். 50-60% வரைக்கும் போகலாம். ஓகே ஓகே, அதுக்கு மேற்கொண்டு நம்ம விவாதிக்கிறதுக்கு முன்னாடி நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். ஆ சொல்லுங்க சார், உங்க அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். அதான் ஒரு ஒரு 3 லட்சம் ரூபாய் காசு இருக்கு, அதை எப்படி பெருசு பண்றதுன்னு தெரியல. எங்க சீட்டு கிட்ட ஒண்ணும் கட்ட முடியல, பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ல போட்டா வந்து 60% வட்டி தராங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, உங்க வயசு எவ்வளவு சார்? அதனால கேட்டோம் சார், உங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, உங்க வயசு எவ்வளவுன்னு கேட்டேன். போன்ல பேசுறீங்க கேக்குறீங்க, உங்க வயதுக்கு ஏத்தபடி நீங்க தான் கேள்வி கேக்குறீங்க. உங்க வயதுக்கு ஏத்தபடி தான் முதலீடு செய்ய முடியும், அதுக்காக தான் கேக்குறேன். நீங்க தான் கேக்குறீங்க 3 லட்சம் போடலாங்கிறீங்க, சரி இதெல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு சரியா இருக்காது இல்ல. உங்களோட வயது தானே கேக்குறேன், வயது சொல்லக்கூடாதா? ஆ, வயசு 41 வயசு. பாதுகாப்பு முக்கியம், நீங்க எப்படி முதலீடு செய்யறாங்க மேற்கொண்டு நிபுணர் சொல்லுவார். கவனமாக டிவியில் கேளுங்க. உங்கள் கேள்விக்கு நன்றி. சொல்லுங்க சார். இப்போ இவருக்கு வந்து வட்டி விகிதம் வந்து குறைச்சலாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லலாம் அப்படின்னா, பட் இவருக்கே இந்த லேண்டை விற்று தான் இந்த பணம் வந்திருக்கு. ஸோ இவருக்கு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால இவர் வந்து இந்த பணத்தை ரொம்ப ஹையஸ்ட் சேஃப்டியில் போடணும். இருக்கிறதுலே எந்த ஸ்கீம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும், அதில் தான் நம்ம போடணும். இப்போ இவர் 41 வயசில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே அவங்க ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு பாட்டு அந்த ஸ்கீமில் ஸ்கீமில் இப்போ 6.7 இருக்கு மந்த்லி இன்கம். ஆமாம், மாதம் மாதம் வருமானம் உள்ள ஸ்கீம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து, மாசம் மாசம் இன்கம் வர மந்த்லி இன்கம் ஸ்கீமும் இருக்கு, அந்த மாதிரி ஸ்கீம்லையும் நீங்க போடலாம். இல்ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா வரணும், ரிஸ்க் எடுக்க தயாரிக்கிறாங்களே எனக்கு தெரியல, அப்ப 8-10% வரணும்னா பரஸ்பர நிதியில் ஸ்கீம்ல போட்டுட்டு நீங்க 5-6 வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். அதுலயே பேலன்ஸ் ஃபண்ட் இருக்கு, கடன் பத்திரங்களும் போடுவாங்க. மனநிலை என்னன்னா, அவர் வந்து நிறைய
கொஞ்சம் விஷயம் நிறைய தெரியல, கொஞ்சம் பயம் இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் பணத்தை வந்து பெருகணும்னு பார்க்குறாரு. அப்போ பணத்தை பெருக்கும் பொழுது அதை இருக்கிறதை வந்து குறைத்து விடக்கூடாது, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே பயப்படக்கூடிய வங்கி மற்றும் இது குறைவாக இருக்குன்னு வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற யாரும் அவ்வளோ ஜாஸ்தியாக கொடுக்கறது இல்லை, கொடுத்தா பாதுகாப்பாக இருக்கு, பாதுகாப்பு இருக்காது மிக அதிகமா இருக்கிறதா போடும். ஆமா ஆமா கண்டிப்பா, ஆதாயம் கருதி இருக்கிறது இழந்துடக்கூடாது. ஆமா, இவரை பத்தி கேபிட்டல் பிரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமான, கேபிட்டல் அவர் சேவ் பண்ணிக்கணும். இப்போ அதே போல நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கும்போது ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கிறது கோல்டு, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? அந்த கோல்டு வந்து இப்போ இப்போ பண்ணலாமா இந்த சூழ்நிலையில? அது எப்படி உங்களுக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்துன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங் இன் வேல்யூஸ். இப்போ கோல்டுக்கு வந்து இன்ட்ரென்சிக் ஒர்த்துன்னு கிடையாது. இப்போ ஸ்டாக் ஒன்று நீங்கள் வாங்குங்க, பங்குங்களானா அது ஒரு பெரிய கம்பெனி முதலீடு பண்ணுறீங்க, அந்த கம்பெனிக்கு பிளான்ட் இருக்குது, மிஷினரி இருக்குது, ப்ராஃபிட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷனல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்து இருக்குது, அது வந்து கோல்டு டிமாண்ட் சப்ளையை பொறுத்து இருக்குது. ஸோ திடீர்னு அது ஏறும், திடீர்னு இறங்க வாய்ப்புகள் இருக்குது. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவ்வளோ வந்து நான் 10% மேலே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அது கோல்டு ஒரு ஆர்னமெண்ட்டாக போட்டுக்கிறது தான் பெட்டர். இப்போ நான் வந்து இது நிகழ்ச்சி ஏறத்தால் நிறைவடையும் திருவாயில் வந்துச்சு. இப்போ ஒரு குடும்பத்துக்கான பட்ஜெட், ஏன்னா அரசாங்கம் பட்ஜெட் போடுற மாதிரி நம்ம பட்ஜெட் நம்ம தான் போடுறோம், குடும்பத்துக்கான பட்ஜெட்டில் எப்படி வந்து போடணும், எப்படி வந்து சேமிப்பு? ஒரு மிடில் ஏஜ் பர்சன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து 30-40% வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் ஆகும், ஆர்டி ஸ்மால் சேவிங்ஸ்க்கு அந்த மாதிரி போட்டுறதாதும், மீது 40-50% பங்குச்சந்தை இல்லை பங்குச்சந்தை ரிலேட்டட் யூலிப் மாதிரி ஸ்கீம்ஸ்லையும் போட்டுட்டு, அப்புறம் பேலன்ஸ் 20% கையில் லிக்விட் கேஷும் கொஞ்சம் மெடிக்ளைமுக்கும் வச்சுக்கிறது பெட்டர். இதுவே ஏஜ் ஜாஸ்தினா 80-90% ஃபிக்ஸ்ட் இன்கமாக போகணும் தான் பெட்டர். ஏன்னா அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதாக இருக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்க போகணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்ரா பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ அதை அந்த பட்சத்தில் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் ரிட்டையர்ட் பீப்புள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஸோ அவங்களால இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இதை நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த வட்டி விகிதத்தை தான் அவங்க போயிடணும். அவங்களுக்கு ஏன்னா கேபிட்டல் ரொம்ப சேஃபாக இருக்கும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட். ஆக்சுவலி நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் உங்களால் வாங்க முடிஞ்சேன்னா அது கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகும், ரெகுலர் ரெண்ட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ 4% வரைக்கும் ரெண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. நான் 30 லட்சம் என்ன எனக்கு 12,000 ரூபாய் வரத்துக்கு ரெண்ட் சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் தான் இது வந்து பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்து இருக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 40-30-30 சொல்லலாம். 40% பங்குச்சந்தை ரிலேட்டட், 30% காப்பீடு தொகை ரிலேட்டட், 30% ஃபிக்ஸ்ட் இன்கம் ரிலேட்டட், ஈக்விட்டி ரிலேட்டட். ஓகே ரைட். மிக அருமையாக இன்றைய நேர்களின் கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்த உங்களுக்கு நேர்கள் சார்பிலும் நமது குதிரைகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார், வணக்கம். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் ஆனந்த பத்மநாபன். நன்றி, வணக்கம்.